வெல்கம் பேக் டு வண்டர்பால் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங்னா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வண்டர்பால் அண்ட் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உள்ள அலாரம் கிளாக் இருக்குது, என்ன கலர் என்னன்னே புரியல. இங்கேயும் இன்னொன்னு சின்ன போட்டான், ரெண்டு ஆளுக்கு ஒன்று, உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று. ஓகே, அப்போனா இங்கே ரெண்டு பேர் போனால் பாக்ஸை தோரத்தில் முதலாக பெரிய ஆளை ஓப்பன் பண்ணலாம். அது என்ன கம்பெனி, இது என்ன கம்பெனி? இது ஆர்பெட்டு, இது வந்து சைனா பிராண்ட். சைனா அப்போனா கம்பெனி நேமே போட மாட்டேன். பழைய காலத்து கிளாக்கு இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அலாரம் இங்கே செட் பண்ணுறது ஆனில் இருக்குது. ஐ திங்க் இது உள்ள ஏதாவது லைட் இன்சர்ட் இல்லை இடத்துல. சரி, எப்படின்னு பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சரி, இனிமேல் யாரும் ஃபோனை வந்து பெட்ரூமில் வைக்காமல் இதில் வந்து வச்சுட்டு எழுந்திருக்கிறீங்க, எக்ஸாம் டைமு கரெக்ட் டைமுக்கு எழுந்து படிக்கிறீங்க, சரியா? மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மருந்து குழம்பு தான் செஞ்சிட்ருக்கேன். மருந்து குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு வலி, கை கால் உளைச்சல், டயர்ட்னஸ்ஸு, இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், உடம்பு முறுக்கி எடுக்கும் பாருங்கள். இந்த குழம்பு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, கொத்தமல்லி விதை, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் வறுத்துக்கணும். அதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் கூட போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். அப்புறம் இதை ஊற்றி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு இருக்கணும். இது வெய்ய நாள் இல்லையா, ரொம்ப சூடான பொருளெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் குழுகுழுன்னு இருக்கிறதுக்காக ஒரு காய் சேர்க்க போகிறேன். அது எந்த காயாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு நீர் காயாக இருக்கணும், அதான் முக்கியம். நான் இன்னைக்கு பீக்கங்காய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சுரக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சவுச்சோ யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, முருங்கைக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சம்மருங்கிறதால நான் அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம சம்மர் இல்லாத நேரங்களில் வாரத்துக்கு ஒருக்க இந்த குழம்பு சாப்பிட்லாம். அப்போ நம்ம முருங்கைக்காய், அப்புறம் கோவக்காய் வறுத்து போடலாம், அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டால் செஞ்சால் சூப்பராக இருக்கும், இது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இது நல்லா கொதிச்சு வரணும். அதெல்லாம் வதக்கியாச்சு, ஸ்மெல் வராது. பட் இந்த காய் வந்து வேகணும், அதனால் வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து சூப்பரான ஒரு மேட்சிங்காக நான் புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். சம்மர் இல்லையா, அதனால் கொஞ்சம் நீர்காயை வந்து சமைச்சா உடம்புக்கு நல்லது. அதனால் பொரியலும் நான் பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணுறேன், புடலங்காய். இதுக்கு நல்லா பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும், சுட்டு அப்பளமும் இதுக்கு மேட்சாக இருக்கும். சில பேர் வந்து அதை வச்சுட்டும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய், இது போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு நான் போட்டே வதக்கினேன், அப்புறம் காய்க்கு கொஞ்சம் போட்டேன், சூப்பராக இருக்கு பாருங்கள். இது மட்டும் 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஊற்றிக்கிட்டோம்னா 3 நாள் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. பாட்டில் அடைச்சி வச்சோம்னா மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இன்னைக்கு சமையலை முடிச்சிட வேண்டியதான். குழம்பு மருந்து குழம்புன்றதால இதுக்கு தனியாக ரசம்லாம் தேவை கிடையாது. நம்ம வந்து இதே வந்து நல்லா டைஜஷனுக்கு ஏற்ற எல்லா பொருட்களுமே இருக்குது. ஸோ இதையே நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அருமையான குழம்பு பாருங்கள், சுட சுட சாதம் போட்டுட்டு அதில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும் பொழுது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் நல்லெண்ணெயும் நெய்யும் கூட சேர்த்துக்கலாம். மக்களே, நீங்கள் யார் யார் வந்து மாதிரி மருந்து குழம்பு வந்து வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பாலினுக்கு வந்து சைக்கிள் வாங்கணும், கொஞ்சம் வளர்ந்துட்டா இல்லையா, அந்த சின்ன சைக்கிள் வந்து சரி வரல, அதனால் கொஞ்சம் பெரிய சைக்கிளை வாங்கினா நானும் ஓட்டலாம் அவளும் ஓட்டலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியா முகப்பேரில் இருக்கிற சில சைக்கிள் கடையிலெல்லாம் பார்ப்போம் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம் எல்லோரும் சேர்ந்து. இது வந்து வேர்ல்டு சைக்கிள்னு ஒன்று இருக்குது, பிரியனுக்கு நாங்கள் அடிக்கடி இங்கே வாங்குவோம், 2 சைக்கிள் வாங்கியிருக்கோம், சர்வீஸ் நல்லாயிருக்கும், அதனால் நாங்கள் வந்து இங்கே போயிருக்கோம். இப்போது வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓனர் கோலின் பிளாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல்டு சைக்கிள்ஸ் இங்கே தான் வந்து சைக்கிள் வாங்க போகிறோம் கோலினுக்கு. பார்க்கலாம் வாங்க என்னென்ன மாடல்லாம் இருக்கு. இது பிளாக் கலர்ல போட்டு தர முடியாதா? இது என்ன கலர்? இது அலுமினியமா இல்ல ஸ்டீல்? துருப்பிடிக்க வாய்ப்பு எல்லாமே துருப்பிடிக்கும். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இல்லை. இவங்க அப்பா சொல்கிறாங்க டயர் வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி வாங்கணும், அப்போ தான் அடிக்கடி பஞ்சர் ஆகாது, கொஞ்சம் லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால முகப்பேரிலே பார்த்தீங்கன்னா டெக்காத்லான்னு ஒரு பெரிய ஸ்டோர் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர். அது நிறைய ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம், வாங்க காமிக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ராவல் பண்ணி சென்னையில் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போங்க. இங்கே சூப்பராக இருக்கும், நிறைய நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கூட இருக்கும். உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் மற்ற எல்லாமே வந்து இங்கே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே நிறைய டோர்னமெண்ட்டும் நடக்கும், டென்னிஸ்ஸு, கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து அழகி போட்டிகள், ஆண் அழகன் பெண் அழகி போட்டிகள் இது மாதிரி நிறைய நடக்கும். நாங்கள் எப்போமா வரும்போது அங்கே ஒரு ஏரியா இருக்குது, ஸோ அந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ எடுத்து. சூப்பர் சூப்பராக நடக்கும், நாங்கள் வருவோம். இங்கே இங்கே வந்து விளையாண்டுட்டும் போகலாம், சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பொழுது போன மாதிரி இருக்கும். பார்க் போகிறது போல இங்கே வரலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஓல்டு சைக்கிள்ஸ். இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் வருது. நான் வந்து லேடி சைக்கிள் வந்து லேடி பேர்ட் மட்டும்தான் புதுசாக வாங்கினேன். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைக்கிளில் எனக்கு ஓல்டு சைக்கிள் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுப்பாங்க, அதுதான் ஓட்டுவோம். அப்புறம் காலேஜ் போகிற டைமில் தான் எனக்கு நல்ல சைக்கிள் புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்களை அப்படியே வளர்க்குறோம், எல்லாமே அவங்க பார்த்து பிடிச்சிருக்கிறத வாங்கி கொடுத்துட்றோம். என்ன டிஃபரண்ட் இதுக்கு இதுக்கும்? இது ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்து இந்த லெந்த் அதிகமா இருக்கு. இந்த இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் انا ரொம்ப குளிர் மாதிரி பேக் பெயின். இது லாட் மீடியம் எடுத்தா மீடியம் உள்ள ஸ்டாக் இருக்கு. சோ ஜஸ்ட் ஹைட் பாக்கு. இந்த ஒண்ணு தான் இருக்கா பிராண்ட்? இது மீடியம் சைஸ். பிரைஸ் போட்டு சைக்கிள் சைக்கிள் இங்கே வாங்கிட்டா போதும். எக்ஸ்ட்ரா பீட்டிங் என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் இங்கே போட்டு கொடுத்துருவாங்க. வேற ஏதாவது வைக்கணும், ஒட்டணும், இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஹெல்மெட்டும் அவைலபிளாக இருக்கு, கலர் கலரா சைஸ் வாரியா. ஸோ நம்ம வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க, இங்கே நிறைய வெரைட்டி இருக்கு. நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும் நிறைய. இந்த சைக்கிள்லாம் கூட கியர் சைக்கிள்லாம் கூட இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நல்லா ஸ்போர்ட்ஸ் மேன் ஓட்டுறது, இந்த சைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே நல்லா ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. எகிலுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் செட் ஆகலை, இவர் வேணான்ட்டார் எங்கள் வீட்டுக்காரு. ஏன்னா அந்த பார் இருக்குது, நான் ஓட்ட மாட்டான்ட்டேன். பார் இருக்குது லேடி சைக்கிள், எனக்கு அது ஒத்து வரல பார்க்குறதுக்கு. அதனால் எனக்கு லேடி சைக்கிள் மாதிரியே வாங்கி கொடுங்க, டயர் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் அண்ணா நகர் போகிறோம். ஸோ அங்கே சில சைக்கிள் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர்ஸ் பைசைக்கிள்னு ஒன்று, ஜஸ்ட் பைசைக்கிள் ஒன்று, பிரதர்ஸ் பைசைக்கிள் பாருங்கள் கலர் கலராக இருக்குது. நாங்கள் உக்கிறது 26, 28, 27 இந்த ரேஞ்சுக்கு தான் பார்க்குறோம் சைக்கிளை. ஸோ அது வந்து இங்கே போய் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் வேற எங்க இருக்கு, ரேட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டா, நம்ம எங்க வாங்க போறோமோ எங்க சீப்பா இருக்கு, கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கூட பண்ணி வாங்கலாம், அதனால சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா நியர்பையா வாங்கினாதான் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஈஸி. சோ அதனால அப்படி பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் முடிவு பண்ணல. இது இன்னும் எத்தனை நாள் இழுக்க போதோ தெரியல. இது வந்து ஒரு வாரம் சண்டே, இது நாங்கள் இதை எப்போ வாங்க போகிறோன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சோம். பிடிக்கணும், கலர் பிடிக்கணும் இந்த அம்மாவுக்கு, எனக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கணும். இது பாருங்கன்னா ஜஸ்ட் பைசைக்கிள், இது வந்து அண்ணநகரில் தான் ரவுண்ட் அண்ணா பக்கத்தில் இருக்குது. இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் அண்ணநகரில் இந்த ரெண்டு சைக்கிள் ஸ்டோர்ஸையுமே அணுகலாம். பாருங்க 3200 ருபீஸ்க்கே சின்ன பசங்களுக்கு சைக்கிள் இருக்குது, நல்ல மாடர்னாகவும் இருக்குது. இது வந்து அடுத்த சண்டே, ரெண்டாவது சண்டே போயாச்சு அண்ணநகர். ஸோ இங்கே போய் ஓட்டி பார்க்குறாங்க. இது வந்து ஹாசல்னு ஒரு பிராண்டு நினைக்கிறேன். இது நிறைய பிராண்ட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. கூட வச்ச மாதிரி தான் வாங்குகிறோம், ஏன்னா எதாவது கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இசை எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் ஆன் சைக்கிள். இது பார்த்தீங்கன்னா மதுரை வாயிலில் இருக்குது. இது கோயம்பேடு ரோடு, அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பாலியனுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. அவளுக்கு இது மாதிரி லைட் கலர் தான் வேணுமா, சூப்பராக இருக்குது பாருங்க சைக்கிள். என்னுடைய சைக்கிளுடைய விலை பார்த்தீங்கன்னா 6200 ரூபா. மற்ற இடத்துலலாம் இந்த சைக்கிள் 8000 நாங்கள் நிறைய இருக்குது. பட் இங்கே நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கினோம். இங்கே வந்து எங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது பக்கத்துலேயே இருக்குது, சர்வீஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. மொதல் 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை அவைல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு விதவிதமாக நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது, நிறைய சைஸ்லிங் இருக்குது. நீங்கள் எதுவுமே இங்கே மிஸ் பண்ணாமல் எடுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது, இது நல்லா மூவிங்காக தான் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பே 2 சைக்கிள் போயிடுச்சு அரை மணி நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று எடுத்தோம், 3 சைக்கிளு. ரிப்பேரும் பார்த்தீங்கன்னா பண்ணித்தராங்க, பக்கத்துலேயே இருக்குது. அசம்பிளும் பண்ணித்தராங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னாலும் போட்டு கொடுக்குறாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் எங்களுடைய ஓல்டு சைக்கிளும் இவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸோ இந்த சைக்கிளை வந்து கொடுத்துட்டு எங்களுடைய பழைய சைக்கிளை புது சைக்கிள் வந்து வாங்கிட்டோம். நல்லா சூப்பராக இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா அமைஞ்சிருச்சு. ஆட்டோ வச்சு எடுத்துருந்தாச்சு, காரில் வைக்க முடியல, ஆட்டோ வச்சு எடுத்துருந்தாச்சு. பாலின் அன்னைக்கே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். பேக் பிரேக், பேக் பிரேக். அப்பதான் ஊன்றதுக்கு பயம் இல்லாம ஊனலாம். இல்ல ஸ்பீட் பிரேக் அப்ப இது பெடல் அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி அடி சார், புதுசா இருக்குல. நல்லா எப்படி இருக்கு? ஓகே, தான ஓடிடுறியா? காணமா பண்ண அம்மா வந்து பிச்சிருக்க சைக்கிள். ஆ, கஷ்டப்பட்டு லாங் ஸ்கர்ட் போட்டு ஓட்டிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மருந்து குழம்பையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம ஒண்டர் பாலின் ப்ளாகை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு சூப்பரான வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.